இப்போ வாங்க நம்ம வந்து பாசி பருப்பு நட்ஸ் உருண்டை செய்யலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இந்த தோல் பச்சை பாசி பருப்பு வச்சு தாங்க வந்து நல்லா பொன் வறுவலாக இதை வறுத்துட்டு இதை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துக்கிறேங்க. இந்த மாவு இது வந்து அரை கிலோங்க பச்சை பருப்பு, தோல் பருப்பு அரைச்சது அரை கிலோ பவுடருங்க. இது வெல்லம் வந்து 350 கிராமுங்க. இந்த மாதிரி நைஸாக வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. பவுடர் ஆக்கி வச்சுருக்குறோங்க. நான் வெல்லம் 350 கிராமுங்க. இது நெய் வந்து போதுமான அளவு எடுத்துக்கலாங்க. நம்ம உருக்கி வச்சுருக்குறோம் நெய். இதில் வந்து நட்ஸ் வந்து சில ஐட்டெல்லாம் போடுறோங்க. இது வந்து பிஸ்தா வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க பிஸ்தா. இது வந்து பூசணி விதை, பிஸ்தா, வால்நட்டுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நெய்யில் வறுத்துக்கலாங்க. ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேங்க. நெய் வந்து உருக்குனா அந்த வாணலியே வறுத்துக்கலாங்க. நல்லா சூடாகட்டும் வாணலி. இது லைட்டாக வறுத்துக்கினா போதுங்க. பிஸ்தா கொட்டிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒன்றும் பாதிக்குமா கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இஷ்டம் தாங்க. கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையாவும் போட்டுக்கலாங்க. வாயில் வந்து நல்லா டேஸ்ட்டாக கடி போடும். அதுக்காக நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எல்லாமே ஒரே சைஸாக தாங்க கட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுந்துடுங்க. இது வந்து பாதாம். இது வந்து பூசணி விதை. இது வந்து வால்நட்டு. அந்த நெய் காய்ச்சின வாணலியே போட்டுக்கிட்டோங்க. ஓரளவுக்கு வறுந்ததுன்னா போடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு வச்சுக்கலாங்க. ரொம்ப வறு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வறுந்தால் போதும். நம்ம வந்துங்க இப்போ வந்து இந்த நட்ஸ் வறுத்துமா அந்த வாணலியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாசி பருப்பு மாவை வந்து தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் வெல்லம் தேவையான அளவு போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றி போட்டுக்கலாங்க வாணலியில். அப்போ தான் வந்து நல்லா ஒன்றா கலக்குங்க வெல்லமும் மாவும். இது வந்து வறுத்து பொடி பண்ண மாவுன்றதால நம்ம வந்து சூடெலாம் பண்ண வேணுங்க. வெல்லம் வந்து திட்டமாக போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. சிலவங்களுக்கு வந்து தித்திப்பு அதிகமாக தேவைப்படும், சிலவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். போட்டுக்கிட்டு இதில் வந்து ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. போட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துடணுங்க. வெல்லமும் இந்த பாசி பவுடரும் கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. அதுக்காக தான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம்னா. நெய் வந்து சிம்மில் வச்சுருக்குறோங்க. இது ஏற்கனவே காய்ச்சின நெய் தாங்க. இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் ஹீட்லேயே இருந்தால் நல்லதுங்க. போட்டு இதில் வந்து அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க. இதில் போட்டுக்கலாம் நம்ம நெய். இந்த நட்ஸ்லாம் வறுத்த வாணல் தாங்க. இதே மாதிரி வெல்லம் பாசி பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட உருண்டை பொடிக்குள்ள காட்டுறேங்க. வறுத்து அரைச்ச பாசி பவுடரும் வெல்லமும் சேர்த்து ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி மிக்சியில் வச்சு இந்த வாணலில் கொட்டிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. பார்த்தங்க தித்திப்பு வந்து தேவையான அளவு இருக்குதுங்க. சிலவங்களுக்கு வந்து இன்னும் தித்திப்பு வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாங்க. அரை கிலோ மாவுக்கு வந்து 350 கிராம் கரெக்டாக இருந்ததுங்க. இது
இந்த வெல்லம் பொடி வேணும்னா கூட இன்னும் கூட ஒரு 100 கிராம் கூட சேர்த்துக்கிட்டு வந்தால் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து இந்த நட்ஸு வறுத்த நட்ஸை கலந்துக்கலாங்க. கொஞ்சம் வச்சுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கின்னு நெய் போட்டு போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தாங்க. நெய் வந்து சிம்லேயே வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், சூடாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கத கதன்னு இருந்ததுனாக்கா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க உருண்டை. அதுக்கு தான் நட்ஸ் வந்து எந்த நட்ஸ் இருக்குதோ போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எது இருக்குதோ போட்டுக்க வேண்டியது தாங்க. வறுத்துட்டு போட்டுக்கணும்னா நல்லா டேஸ்ட் வரும். 100 கிராம் 200 கிராம் மாவு இருந்தால் கூட செய்யலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. சர்க்கரையில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. நாட்டு சர்க்கரை வெல்லம் அந்த மாதிரி இருந்து சேர்த்துக்கினாக்கா அது ஆரோக்கியமானதும் கூட உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. சிம்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குங்க, பாதி அப்படியே பிடிச்சிக்கலாம், அப்புறம் பாதி பிடிக்கலாம். அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு குடிக்க வேண்டியது. கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாங்க. இந்த பிளேட் அப்படி எடுப்பா, நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாங்க. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதால நல்லா டேஸ்டா இருக்குங்க. சிலவங்க வந்து நட்ஸ் இல்லாதையும் பிடிக்கிறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நட்ஸ் இல்லாமல் உருண்டை வேணும்னா நான் போட்டு இருக்கிறேங்க, கீழே போய் பார்த்துக்கோங்க. போட்டு இருக்கிறேங்க, ஏற்கனவே போட்டு இருக்குங்க. பாசிப்பருப்பு உருண்டை வந்து நட்ஸ் இல்லாமல் போட்டு இருக்கிறேன், லிங்கில் கொடுத்துருக்கேன், கீழே பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாசிப்பருப்பு நட்ஸ் உருண்டை செஞ்சாச்சுங்க, நல்லா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டாக. இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரலையும் சாப்பிடலாம். நல்லா சத்தான உருண்டைங்க இது. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. நெய்யெல்லாம் கரெக்டாக ஆகிடுதுங்க. நான் காய்ச்சி வச்சுருந்த நெய்யில் வந்து ஒரு 2-3 கரண்டி தாங்க மீதமாச்சுங்க. மீதி எல்லா நெய்யும் கரெக்டாக எடுத்து வச்சுங்க, பவுடருக்கு போட்டு கலந்து சுட்டது கரெக்டாக ஆகிட்டுதுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.